அப்பா பாருங்க, பாய் பாய் சொல்லுங்க, பாய் பாய் சொல்லுங்க, பாய் பாய் சொல்லுங்க, பாய் பாய் பாய். இப்போ நம்ம எங்க போறோம்னா, மதுரை அடுத்த மேலக்கால் என்ற ஒரு ஊருக்கு தான் போறோம். நம்ம எதுக்காக மேலக்கால் போறோம்ன்றது போற வழியில நான் சொல்றேன். எங்களோட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ணுங்க. போற வழியிலே நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். இந்த மேலக்கால் மதுரை அடுத்த திருமங்கலம் டு சோழவந்தானுக்கு இடையில இந்த மேலக்கால் இருக்குது. திருமங்கலத்திலிருந்து அரௌண்டு 21 கிலோமீட்டரில் இந்த மேலக்காலை நம்ம ரீச் பண்ணிடலாம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஷார்ட்கட் ரூட்டை பிடிச்சி அந்த மேலக்காலுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ரூட்டில் போகிறோம்னு யாரும் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் எதுக்கு மேலக்கால் போகிறேன்னு சொல்கிறேன். வைகை ஆறை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இப்பேற்பட்ட வைகை ஆறு வருசநாடு மலைப்பகுதியில் உருவாகி தேனி திண்டுக்கல் வழியாக மதுரை வந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. இப்படி ட்ராவல் ஆகிற இந்த வைகை ஆறு மேலக்கால்ன்ற ஒரு ஊரில் ஒரு சின்ன செக் டேம் இருக்குது. அந்த செக் டேமில் போய் குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லி தான் நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம செக்கான ஊருணின்ற ஒரு ஊர் ஊரை நெருக்கி வந்துட்டோம். இந்த ஊரில் லெஃப்ட் எடுத்தோம்னா டைரெக்டாக சோழ வந்தேன் போகும். ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. சோழ இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஊரை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க எப்பவும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சின்ன சின்ன மலைக்குன்று பக்கத்தில் வீடெலாம் இருந்துச்சு. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய மலைப்பகுதி, அழகாக இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு கொடைக்கானல் ரூட்டில், அதாவது கொடைக்கானல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெண்டு சைடுமே வந்து அந்த மலைக்குன்றில் இருக்க மரங்கள் அப்படியே அற்புதமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள், கணவாய் ஸ்ரீ கருப்பணசாமி கோயில் இருக்குது, சாமியை கும்பிட்டுக்கலாம். அப்படியே ட்ராவல் பண்ணி நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ட்ராவல் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க மாற என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் கூட மாற ரொம்ப டயர்டாயிருப்பேன்னு நினச்சேன். பட் அவனே ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தான். நல்லா விளையாண்டுக்கிட்டே பைக்கில் இப்போ நம்ம மேலக்கால் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மேலக்கால். இங்கிருந்து ஒரு 250 மீட்டரில் வந்து அந்த சொன்ன நான் செக் டேம் இருக்கு. அவ்வளோதாங்க, டைரெக்டாக போன மதுரை ரோடு. இங்கிட்டு சோழந்த ரோடு, நம்ம லெஃப்ட் எடுக்கணும். அப்படியே லெஃப்ட் எடுத்தாச்சு. இங்கே தாங்க, இது வழி தான் அந்த வைகை ஆறு வந்து டைரெக்டாக நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போகுது. இங்கே நுப்பாட்டி ஒரு வியூ பார்த்தோம். தண்ணீர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த வழி தான் மதுரைக்கு போவோம். அங்கே பாரு, தண்ணி எங்கே இருக்குது, தண்ணி எங்கடா இருக்கு, தண்ணி எங்கே இருக்கு, ஆ அங்கே இருக்கா, சரி சரி சரி, ஆ அங்கே இருக்கா, காமிங்க தண்ணி, ஆ கை தட்டுங்க கை தட்டுங்க. ஏய் வந்தாச்சு. சரி, டிராவல் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு போனோம்.
அன்னை கரும்பு ஜூஸு நல்லா போட்டு கொடுத்தாரு, இஞ்சி லெமன்லாம் போட்டு கொடுத்தாரு. அது சிரித்த முகத்தோட மாறு அந்த கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு என்ன ரியாக்ட் பண்ணா நீங்களே பாருங்க. என்னடா ஒன்றும் பிடிச்சிடா, நல்லதுடா மருத்துவ என்ன பண்ணுற வேணாமா, என்ன வேணும் வேற என்ன வேணும் ரொம்ப ஒன்று பிடிச்சி வேணாமா. கரும்பு ஜூஸ் குடிச்சாச்சு, இப்போ நம்ம குளிக்க போகலாம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஒரு 10 days முன்னாடி நாங்கள் பார்க்குறப்ப தண்ணி நிறையா வந்துச்சு, இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இதே இடம் தண்ணி நிறையா போகிறப்ப எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதே அந்த பிக்சரு அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாதனால இப்படி இருக்குது. இருந்தாலும் என்னோடய ரெண்டு பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மாறி பாருங்க இப்படி விளையாடுறேன்ட்டு. இப்படி சந்தோஷமா விளையாடுற பையன் தண்ணியில இறங்கறதுக்கு முன்னாடி என்ன ரியாக்ட் பண்ணான்னு நீங்களே பாருங்க. மாற என்னடா விளையாடலையா, குளிக்கலையாடி, பயமா இருக்கா, பயமா இருக்கா? என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டாங்க. இங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour குளிச்சிருப்போம். வீக்கெண்ட்ல சும்மா ஐடியலா இல்லாம இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிளேஸுக்கு போனோம்னா நம்ம ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். ஒன் ஹவருக்கு மேலே ஆனதுக்கப்புறம் பிள்ளைகளும் டயர்டாகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு முடிவு எடுத்து கிளம்பிட்டோம். மாறனுக்கு வர மனசே இல்லை. அங்கே பாருங்கள், அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப 10:30, இப்போ 3:00. பக்கத்திலே ஒரு சின்ன ஹோட்டலு, நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு, ஒரு சாப்பாடு 80 ரூபா. மீனும் வைக்கிறாங்க, பயிரும் வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா மீன் வேணும்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். அது ஒரு பீஸ் வந்து 40 ரூபா. எங்களோட மொத்த ஃபேமிலிக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து 300 தான் ஆச்சு. நான் இன்க்ளூடிங் பெட்ரோல் சொல்கிறேன். என்னோடய ரெண்டு பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது போன்ற வீடியோக்கள் இனி அடிக்கடி அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை தட்டி விட்ருங்க.